தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாதிகளுக்கிடையே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சாதிகளுக்கிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அனைத்து சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருப்பதை பற்றி அவரவர் ஆலோசனைகளை சொல்லி எப்படி நடந்து கொண்டால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதை ஆலோசித்து முடிவெடுத்திருக்கின்றோம். இந்திய நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே அனைத்து தரப்பு வளர்ச்சியும் வர வேண்டும் என்று சொன்னால் ஊழலும் லஞ்சமும் ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி ஊழலும் லஞ்சமும் ஒழிப்பதற்கு முதல் படியாக தமிழகத்திலே இந்தியாவில் சில மாநிலங்களிலே இருப்பதை போல லோக் ஆயுக்தாவை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து சமுதாயங்களின் சார்பாக இன்றைக்கு தீர்மானமாக நிறைவேற்றி வலியுறுத்துகின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தாமதமில்லாமல் அறிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். என்ற கோரிக்கையும் எங்களுடைய கூட்டம் இன்றைக்கு வலியுறுத்துகின்றது. வறட்சியின் காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற அந்த சூழல் நிலவுகின்றது. வறட்சிக்காக கொடுக்க வேண்டிய நிவாரணங்களை தாமதப்படுத்தாமல் உரியவர்களுக்கு சென்றடைகின்ற அந்த வேலையை அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தீர்மானத்தினுடைய நகல்கள் உங்களுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் 5 நிமிடத்தில் எல்லோரும் அனைத்து தீர்மானத்தினுடைய நகல்களையும் உங்கள் கைகளில் இருக்கும். அதை தவிர முழுமையாக அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம்தான் உரக்க வலியுறுத்தப்படுகின்றது.